Dear 11th standard students, நீங்க மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டடி பிளான் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம் நம்மளுடைய மாசம் ஏப்ரல் தேதி 5/2023 மிக மிக முக்கியமான நாள். சில பேருக்கு மிக சந்தோஷமான நாளாக மாற வாய்ப்புகள் உண்டு, சில பேருக்கு மிக கஷ்டமான நாளாக வாய்ப்பு உண்டு. ஏன் சார் இந்த மாதிரி மிரட்டுறீங்க அப்படின்னா, உண்மை அதுதான். 5ஆம் தேதி ஏப்ரல் மாசத்துக்காக நம்ம இன்னிலிருந்து உழைக்க ஆரம்பிச்சா, இந்த நிமிடத்துல இருந்து நம்ம உழைக்க ஆரம்பிச்சா, ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி மிகவும் சுகமான தினமாக மாறும், சந்தோஷமாக தினமாக மாறும். ஒன்னே காலத்துக்கு நீங்க எக்ஸாம் ஆள விட்டு வெளியில வரும்போது ஹாப்பியா உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் லீவ், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் லீவ், 12th ஸ்டாண்டர்டோட லீவ் என்ஜாய் பண்ண முடியும். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் நொந்து நொந்து நூடுல்ஸா போயிட்டு இருக்கணும். ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டோமே, திருப்பி அட்டெம்ப்ட் அடிக்கணும், திருப்பி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அசிங்கமா இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்ப 5, 4, மார்ச், ஏப்ரல் கிட்டத்தட்ட இந்த 2 மாசமும் ரொம்ப த்ரில்லிங்கான மாசம் தான் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு ஏப்ரல் மாசம் தானே மேக்ஸ் எக்ஸாம், ஜனவரி இருக்குது, பிப்ரவரி இருக்குது, மார்ச் இருக்குது அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பீங்க. அவ்வளவு எல்லாம் இல்ல, நம்ம கிட்ட 90 டேஸ் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உண்மை என்றால் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 69 நாட்கள் தான் நம்ம கையில இருக்குது. ஏன்னா மார்ச் 14ஆம் தேதியில இருந்து நீங்க லாங்குவேஜ் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுறீங்க. இப்போ மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களை நான் கை வைக்க முடியாது. ஏன்னா மார்ச் 10ல இருந்து உங்களுடைய போர்ஷன்ஸை நீங்க படிக்க ஆரம்பிச்சுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கேலண்டர்ல ஜனவரியில ஒரு 31 நாள் இருக்குது, பிப்ரவரியில ஒரு 28 நாள் இருக்குது, மார்ச்ல ஒரு 10 நாள், டோட்டலா 69 நாளை நம்ம பிளான் பண்ணி ஆகணும். இப்ப இந்த 69 நாளைக்கு நம்ம பக்காவா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட்களாக, க்வெஸ்சன் பேப்பர்ல வந்த சம்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணக்கூடிய நாளா மாத்த முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து 11th ஸ்டாண்டர்ட் டஃபா இருக்கு டஃபா இருக்கு டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு கம்னு இருந்துடக்கூடாது. ரோடு டஃபா இருந்தாலும், கல்லு முள்ளோட இருந்தாலும், அதில் நடைப்பயணம் செய்து நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டியது நம்மளுடைய வேலை. எப்போதுமே வாழ்க்கை வந்து ரோஜா பூக்களால் போட்ட பஞ்சு மெத்தையாக இருப்பது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் என்ற லெவல்ல உங்களுக்கு எக்ஸாம் டஃபா இருக்கும், அதுக்கடுத்து வேலைக்கு போயிட்டா சில பேருக்கு ஜாப் டஃபா இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையே டஃபா இருக்கும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் யார்ட்ட பாக்குறதுக்கு, ஆனா உண்மை அது கிடையாது. உங்களுடைய இந்த 3 மாசம் ப்ராஜெக்ட், இந்த பப்ளிக் எக்ஸாம் எப்படி கம்ப்ளீட் பண்றது என்றது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையா இருக்கும். சார் ஆஃபர்லி எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க, இந்த நேரத்துல ஏன் சார் இதெல்லாம் பேசின்னு இருக்கிறீங்க, இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிளீனாக போர்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு நம்மளுடைய பிளானிங் மிக மிக முக்கியம். இப்போ நம்மளுடைய பிளானே ஜனவரி 1st இருந்து 15th ஜனவரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 15 கிடையாது, நீங்க மார்ச் 10 வரைக்குமே பிளானியிலே உட்கார்ந்து இருக்கலாம். சார் நான் பாஸ் ஆனா போதும் சார், வேற எதுவுமே எனக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல வேணாம் சார். நீங்க என்ன வேணாலும் நடத்தீங்க சார், இன்டகிரேஷன் நடத்தீங்க, டிஃபரன்சியேஷன் நடத்தீங்க, ப்ராபபிலிட்டி நடத்தீங்க, வெக்டர் அல்ஜிப்ரா நடத்தீங்க, எதை வேணாலும் நடத்துங்க சார், எனக்கு பாஸ் ஆனா போதும், பாஸ் ஆனா போதும், பாஸ் ஆனா போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 15 வரைக்கும் நான் பிளானே கொடுத்துருப்பேன். இது யாருக்கு என்றால் நல்லா படிக்கிற பசங்க, சென்டம் எடுக்கிற பசங்களுக்கு இந்த டைம் ஸ்லாட்டு. ஆனா பாஸ் ஆனா போதும்ன்றவங்க இந்த 69 நாளும் இந்த 3 சாப்டரையே 7, 8, 12 திருப்பி 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். அப்போ இந்த 3 சாப்டர்ல இருக்கிற அனைத்து எக்ஸசைஸையும் அனைத்து சம்மையும் ஒண்ணு விடாம போட்டு பார்த்துட்டு ஆல் சாப்டர்ஸ்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டீங்கன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பாஸ். அப்ப திருப்பியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் வேலைக்கே ஆக மாட்டேன் சார் 11th ல, எனக்கு 11th பார்த்தாலே பிடிக்க மாட்டேன் சார், எனக்கு மேக்ஸ் குரூப்பே எரிச்சலா இருக்கு சார், ஏன் எடுத்தேன்னு, நான் டாக்டர் ஆக போறேன் சார், நான் நர்ஸ் ஆக போறேன் சார், நான் பிசியோதெரபிஸ்ட் ஆக போறேன் சார், நான் ஆயுர்வேதிக் மெடிசன் படிக்க போறேன் சார், நான் சித்தா மெடிசன் படிக்க போறேன் சார், மேக்ஸ் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் சார், தெரியாதனமா பயாலஜி குரூப் எடுத்துட்டேன் சார், அல்ல மேக்ஸ் ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல சார் என்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஜனவரி 1ல இருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் திருப்பி திருப்பி சாப்டர் 7, 8, 12 ஒரு சம் விடாதீங்க, எக்ஸசைஸ்ல ஒரு சம் விடாதீங்க, எக்ஸாம்பிள்ல ஒரு சம் விடாதீங்க, புக் பேக்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸ் 12 சாப்டர்ஸோட 1 மார்க் திருப்பி 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 படிச்சீங்கன்னா நீங்க 11th ல இருந்து 12th கம்ஃபர்டபுளா போயிடுவீங்க.
ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நாங்க ஒரு 70 மார்க் எடுத்தா போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ற பிளானை ஃபாலோ பண்ணி ஆகணும் சார், நாங்க சென்டம் எடுக்கணும் சார், 90 பிளஸ் எடுக்கணும்ன்றவங்க நான் சொல்ற பிளானை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ 1st ஜனவரியில இருந்து 15th ஜனவரி வரைக்கும் என்ன பிளான் நம்ம ஓட போகுதுன்னு பாத்தீங்கன்னா, 7th சாப்டர் படிக்கிறதுக்கு டைம் வந்து 1st தேதியில இருந்து ஜனவரி 5th தேதி வரைக்கும் உங்களுக்கு சரியாக 5 நாட்கள் தான் டைம். சாப்டர் நம்பர் 7 முடிச்சாகணும். சாப்டர் நம்பர் 8 படிக்கிறதுக்கு 6 இருந்து 10 ஜனவரி, அதுக்கப்புறம் சாப்டர் 12 படிக்கிறதுக்கு 11th ஜனவரி இருந்து 15th ஜனவரி. ஸ்கூல்ல போர்ஷன்ஸ் முடிச்சாங்களோ முடிக்கலையோ, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், நானே எந்தெந்த சாப்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு, எந்தெந்த எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்க பாட்டுன்னு போட்டு பார்க்க வேண்டியதுதான். சார் 70 மார்க் எடுத்தா போதும்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அது போட்டு பாருங்க. ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸ் 3 சாப்டர் தான் படிக்கிறவங்க அனைத்து சமயம் போட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்கன்னா, நான் கொடுத்துருக்கோம் பாருங்க, 7.1 இருந்து 7.4 வரைக்கும் எதுலாம் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி 8.1 இருந்து 8.4 வரைக்கும் எதுலாம் இம்பார்ட்டன்ட், 12.1 இருந்து 12.4 வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கும் பாருங்க. இது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF-ஆ இருக்கும், நீங்க டவுன்லோட் பிரிண்ட் எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் வீக் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நல்லா அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் அம்சம் போட்டு பாத்துருங்க. பாஸ் ஆனா போதுன்றவங்க பேலன்ஸ் அம்மும் 3 மாசமும் திருப்பி திருப்பி என்னோட இம்பார்ட்டன்ட முடிச்சுட்டு பேலன்ஸ் அம்சம் திருப்பி திருப்பி போட்டு பாத்துனாருங்க. ஒரு 70 மார்க் எடுத்தா போதுன்றவங்க இதை மட்டும் முடிச்சாலே போதும், ஒரு 70 மார்க் போதும் சார் எங்களுக்கு, 70 மார்க் நல்லதான் சார் இருக்கு, அதுவே போதுன்றவங்க என்னோட இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிங்க. சென்டம் எய்ம் பண்றவங்க உங்களுக்கு நான் கொடுத்துருக்க 5 5 5 டேஸ் 15 டேஸ்க்குள்ள தாராளமா இதை முடிச்சிருவீங்க. அதனால பேலன்ஸ் சம்ஸ் இருக்கும் இதுல, பேலன்ஸ் சம்ஸ் 7.1 இருந்து 12.4 வரைக்கும், மீதி சம்ஸ் அதாவது போட்டு பார்க்காத சம்ஸ் இருக்கும் பாருங்க, அதை பிளான் பண்ணி முடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ சாப்டர் 7 படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 இருந்து 5 சாப்டர் 7 படிக்கிறதுக்கு 1 இருந்து 5, இந்த டோட்டலா 15 நாளுக்குள்ளார 7 8 12 முடிச்சாகணும். 15 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைம் பேலன்ஸ் தான் மீதி சம்ஸ் பேலன்ஸ் அம்சம் போட்டு பாருங்க. அப்ப உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சீங்க, ஜனவரி 1 எந்த எக்ஸசைஸ் முடிக்க போறீங்க, ஜனவரி 2, ஜனவரி 3, ஜனவரி 4, ஜனவரி 5, 7th சாப்டர் ஃபுல்லா முடிச்சிடுங்க, ஜனவரி 6, ஜனவரி உங்க கேலண்டர் எடுத்துங்க, எல்லாருக்குமே நிறைய கேலண்டர்ஸ் கிடைக்கும் இப்ப புதுசா, உங்க கேலண்டர் ஃபுல்லா கிறுக்கி வைங்க, 6th தேதி என்ன படிக்க போறீங்க, 7th தேதி என்ன படிக்க போறீங்க, 8.1 8.2 8.3 எக்ஸாம்பிள் சம்ஸா, அதே மாதிரி சாப்டர் நம்பர் 12 எடுத்துங்க, 11th ஜனவரில இருந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டே காலி இருக்கும், ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்க, 7 8 12 இருந்து ஏதாவது சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்க, பேலன்ஸ் சம்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷெடியூல். அதுக்கடுத்தது பிளான் பிக்கு போறோம், 16 ஜனவரியில இருந்து 15 பிப்ரவரி வரைக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம 7 8 12 முடிச்சுட்டு இருப்பீங்க, பிளான் பி உள்ளார நுழையிறோம். ஒரு 70 மார்க் போதுன்றவங்க அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 121 மார்க் படிப்பீங்க, அதுல நம்மளுக்கு 70 மார்க் தாராளமா வந்துடும். அப்ப இதுல நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் ஏத்த போறேன் பாத்தீங்கன்னா, 1 2 4 5 6 10, அப்ப கிட்டத்தட்ட 6 சாப்டர்ஸ் ஏத்த போறோம் நம்ம. இந்த 6 சாப்டர்ஸ் உடைய டே பிளான்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஜனவரி 16 இருந்து 19 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ஸ் அம்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை முடிச்சிடுங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற பசங்க பேலன்ஸ் படிங்க. சார் நான் பாஸ் ஆனா போதுன்றத 3 மாசம் படிக்க சொல்லிட்டீங்க, நானு ஆல்ரெடி முடிச்சிட்டேன் சார், 7 8 12 முடிச்சிட்டேன் சார், இதுல இருந்து ஏதாவது சாப்டர் எடுத்து போட்டு பாக்கலாம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்க ஜஸ்ட் பாஸ்ல இருந்து ஒரு 50 60 கிட்ட வர ஆரம்பிச்சிடலாம். இந்த பிளான்ஸ்ல இருந்து நீங்க எதை வேணாலும் எடுத்து போட்டு பாக்கலாம் தாராளமாக. அப்போ சாப்டர் நம்பர் 1 16 ஜனவரியில இருந்து 19 ஜனவரி 4 நாள்ல முடிச்சிடணும். கேலண்டர்ல குறிச்சு வச்சுங்க, 16 ஜனவரி 1.1, 17 ஜனவரி 1.2, 18 ஜனவரி 1.3 1.4, 19 ஜனவரி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரிவிஷன் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு பேலன்ஸ் சம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு பாத்துருங்க. அதே மாதிரி 20 ஜனவரியில இருந்து 24 ஜனவரி வரைக்கும் 2.1 இருந்து 2.2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் கொடுத்துக்கிற போடுங்க, டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. ஆனா சென்டம் எடுக்க வேண்டியவங்க ஃபர்ஸ்ட் இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் சம்ஸ் போட்டீங்கன்னா மீதி சம்ஸ் எல்லாமே இதே மாடல் இருக்கும், ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி 25 ஜனவரியில இருந்து 30 ஜனவரி வரைக்கும் ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கிட்டு 4.1 இருந்து 4.4 கம்ப்ளீட் பண்றேங்க.
அதுமாதிரி 31st ஜனவரியில இருந்து 4th பிப்ரவரி வரைக்கும் ஒரு 5 நாட்கள் டைம் எடுத்துக்கிட்டு 5.1 இருந்து 5.4 வரைக்கும் போட்டு முடிச்சிருங்க. உங்க கேலண்டர்ல எடுத்து மார்க் பண்ணுங்க, டே வைஸா எந்தெந்த எக்ஸசைஸ் முடிக்க போறீங்கன்ட்டு. இன்னைக்கே நீங்க என்ன செய்யணும்னா, மார்ச் 10 வரைக்கும் உங்க கேலண்டர் ஃபுல்லா மேக்ஸோட நம்பர்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அம்மா இந்த டேல இதை முஷியன்னு கேளுமா, உங்க அப்பாட்ட சொல்லுங்க இந்த டேல இது முஷ்டியாடா இந்த முஷ்டியாடன்னு கேட்டுக்கிட்டே இருங்கப்பா. யாராவது என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க வீட்டுக்குள்ளார. மெட்ரோ கருணாகரன் சார் அவருடைய சேனல் வழியாக யூடியூப் வழியாக என்னென்ன செய்யணும் சொல்லிட்டாரு, ஆனா வீட்டுல எல்லாருமே மெட்ரோ கருணாகரனா இருங்க, என்ன கேட்டுக்கிட்டே இருங்க. 6.1 முஷ்டியா, 6th பிப்ரவரி ஓடினு இருக்குது, 6.2 வந்துட்டியா, 6.3 வந்துட்டியானா, சுத்தி சுத்தி உங்க வீட்டுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் போர்ஷன்ஸ் முடிச்சுக்கிட்டே போவோம். ஸ்கூல்ஸ்ல இதுக்கு நடுவில் ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும், பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம சாதிச்சாகணும். சார் இந்த பிராக்டிகல் எக்ஸாம் சார் என்னோட போர்ஷன் முடிக்க முடியல சார்னா, மறுநாள் டபுள் எக்ஸைஸா முடிச்சாகணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக அதை விட்டுற கூடாது. 11th பிப்ரவரில இருந்து 15th பிப்ரவரி வரைக்கும் 10th சாப்டர் ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிட்டு நீங்க 10th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 15 பிப்ரவரி முடிஞ்சிடும். அப்போ பிளான் பி கம்ப்ளீட் ஆயிடும். பிளான் பி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் நீங்க ஆக்சுவலா எவ்வளவு மார்க் படிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 121 மார்க் படிச்சிருப்பீங்க. ஆனா நம்மளுடைய டார்கெட் பிளஸ் ஆர் மைனஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் வராம போகலாம், அல்லது நீங்க படிச்சது மறந்து போகலாம், அப்படி இப்படி போனா கூட ஒரு 70 மார்க் வந்துடும். சார் இந்த சாப்டர்ஸ் இப்ப நீங்க பிளான் பி பிரகாரம் நான் படிச்சாலே சென்டம் எடுத்துடலாமா சார்னா, உங்க லக்கு கம்பல்சரிசம் நீங்க படிச்ச சாப்டர்ல இருந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பா சென்டம் கூட எடுக்க முடியும். ஆனா இருந்தாலும் மீதி ஒரு 3 சாப்டர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடைசி பிளானை விடவே விடாதீங்க. பிளான் சி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிளான் பியோட நிறுத்திக்கிட்டு அதையே திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பப்ளிக் எக்ஸாம் போற வரைக்கும் மீதி நாட்கள்ல ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப 16 பிப்ரவரில இருந்து 10 பிப்ரவரி வரைக்கும் ஒரு 70 மார்க் போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் ஏ பிளான் பி திருப்பி 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 போட்டு பாத்துக்கிட்டே இருங்க. பிளான் சி உள்ள வரவே வராதிங்க. கம்ஃபர்டபுளா 70-80 மார்க் எடுத்துடலாம். சார் நானு 99, 98, 97 இதுதான் சார் என்னோட கற்பனை நம்பர் 100 அப்படின்றவங்க தயவு செய்து பிளான் சிக்கு வாங்க. மிக மிக முக்கியமான சாப்டர்ஸ் அது உள்ள இருக்குது. கொஞ்சம் ஹெவியான சாப்டர்ஸ் கூட 3, 9, 11 இதுக்கு பாத்தீங்கன்னா 16 பிப்ரவரில இருந்து 10 மார்ச் வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கிறேன். அப்போ பிளான் ஏ பிளான் பி முடிச்சவங்க உங்களால இந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது, 3, 9, 11 எங்களுக்கு டஃபா ஃபீல் பண்றோம் சார்னா, நீங்க அந்த 9 சாப்டர்ஸே திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு ஒரு மிஸ்டேக் இல்லாம பப்ளிக் எக்ஸாம்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க 80+ கூட கிராஸ் பண்ணலாம், 90+ கூட கிராஸ் பண்ணலாம், 90+ கூட கிராஸ் பண்ணலாம். அந்த பிளான் பி கூட முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா, ஆனா தரவா ஒரு சம் விடாம பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆனா சென்டம் எடுக்கணும் 100 எடுக்கணும்னா கண்டிப்பா பிளான் சி படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த பிளான் பிக்கு சென்டம் வராது, உங்களுக்கு 90 வரைக்கும் வரலாம். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் 90 தொட்டுடலாம். ஆனா சென்டம் எடுக்கணும்னா நீங்க 16th பிப்ரவரில இருந்து 10th மார்ச் வரைக்கும் இதை தாண்டி நீங்க 11th புக்கை படிக்கணும்னு நினைச்சாலும் இதுக்கப்புறம் டைம் கிடையாது நமக்கு. இதான் உங்களோட கடைசி கட்டம் கிளைமேக்ஸ் சீன் இது. 16 பிப்ரவரில இருந்து 10 மார்ச் வரைக்கும் 3, 9, 11 சாப்டர் நம்ம படிச்சாகணும். அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 150 மார்க் இன்டர்னல்ஸோட சேர்த்து பிளஸ் ஆர் மைனஸ் போட்டா கூட நம்மளுக்கு சென்டம் வந்துடும். அப்ப கிரியேட்டட் சம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னா புக்கை இன் அண்ட் அவுட் படிச்சாகணும், புக்கை இன் அண்ட் அவுட் படிச்சாகணும். ஏன்னா கிரியேட்டட் 1 மார்க்ஸ் ஒரு 5 கணக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 2 மார்க்ல ஒரு 2 சம்மோ 1 சம்மோ வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 மார்க்ல 1 சம்மோ 2 சம்மோ வர வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ல 1 சம்மோ 2 சம்மோ கிரியேட்டட் ஓன் சம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால சென்டம் எடுக்கணும்னா புக்கை இன் அண்ட் அவுட் படிச்சாகணும். அதனால நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போக பேலன்ஸ் சம்ஸ் நீங்க போட்டு பார்த்தாதான் அந்த 100 ஒரு மாயமான நம்பர் ஒரு டார்கெட் உங்களால தொட முடியும். அந்த நம்பரை உங்களால ரீச் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். 16th பிப்ரவரில இருந்து 22 பிப்ரவரி வரைக்கும் நீங்க 3rd சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சாகணும். அதே மாதிரி 23 பிப்ரவரில இருந்து 1st மார்ச் வரைக்கும் ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கிட்டு 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கடைசியா வெயிட்டான சாப்டர் உங்களுக்கு இன்டகிரேஷன். 2nd மார்ச்ல இருந்து 10th மார்ச் வரைக்கும் கடைசியா நீங்க முடிக்கும் போது இன்டகிரேஷன் 9 நாட்கள் கொடுத்துருங்க பாருங்க. 12 எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற செம்மையாவது போட்டு பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஸ்மார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பரவாயில்ல, டைம் பத்தாது உங்களுக்கு கடைசியா அதை முடிக்கிறதுக்கு. ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஃபுல்லா முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இதுல இருக்கிற சம்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. லிங்க்ல போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.1 இருந்து நம்மளுடைய 12th சாப்டர் வரைக்கும் அனைத்து எக்ஸசைஸும் நான் லிங்க்ல கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல 12.4 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் தெரியலனா ஓபன் பண்ணி என்னுடைய வீடியோ லிங்க்ல பிளேலிஸ்ட பார்த்து சம்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போற எக்ஸாமுக்கு அதாவது பி ப்ரிப்பேர்டு ஃபார்
அழகான ஃபேன்சி நம்பர் வந்திருக்கு பாருங்க, 5/4/2023. அப்போ 23வது வருஷம் 5வது நாலு 4வது மாசம் ஏப்ரல் மாசம் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல மேக்ஸ் அட்டன் பண்ண போறோம். 11th மேக்ஸ் ஈஸியாக மாறுவது உங்க கையில தான் இருக்குது. அதுக்கு நீங்க இன்னைக்கே உட்கார ஆரம்பிச்சுட்டு உங்களோட படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.